தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுடைய கட் ஆஃப் டேட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால், இந்த வருடம் கிட்டத்தட்ட அதற்கு நிகரான மதிப்பை நம்ம எடுத்தோம்னா நிச்சயம் அதில் சீட்டு கிடைக்கிறது உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, எதனால் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நம்ம சொல்கிறோன்னா, இந்த வருடம் நமக்கு ரேங்க் லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் ஆகிறதுனால எக்ஸாக்டான ஒரு ப்ரெடிக்ஷன் நம்மளால் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நம்ம தெரிஞ்சுதுன்னு சொன்னால் அதற்கு நிகரான மதிப்பை நம்ம எடுத்தோன்னா நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பற்றி டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இந்த காலேஜ் மெயினாக நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான மாணவர்களுக்கு இது வந்து ஒரு ட்ரீம் காலேஜாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறனாவே ஒரு பெருமையாக கண்டிப்பாக மாணவர்கள் நினைப்பாங்க. நிறைய மாணவர்கள் நமக்கு கேட்டுக்கிற விஷயமும் அந்த காலேஜில் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு மதிப்பெண் எடுத்தால் நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அதற்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதனோட கட் ஆஃப் டேட்டை லாஸ்ட் இயர் வந்து எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்பாக இதில் வந்து இன்டேக் எவ்வளோ எடுக்கிறாங்க, சீட் வந்து பார்த்திங்கன்னா 250 சீட் வந்து உண்டு. இந்த 250 சீட்டில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 15% சீட் வந்து ஒரு 38 சீட்டு போயிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது ஒரு 212 சீட்டு மட்டும்தான் வந்து நமக்கு ஸ்டேட் கோட்டா 85%ல் ஸ்டேட் கோட்டாவும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதிலிருந்து அந்த 212லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு தனி கோட்டா உண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 சீட்டு, அதாவது ஸ்டேட் கோட்டாவுக்கு 212, அதாவது தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு 212. அதே தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு ஒரு 16 சீட்டு போக 38 ஆல் இண்டியா கோட்டாக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 250 சீட்டு டோட்டலாக வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும். இதனுடைய கட் ஆஃப் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நமக்கு ஓசி, பிசி, பிசிஎம் ஒரு ஒரு கேட்டகரியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா, ஓப்பன் கேட்டகரியில் ஓசியில் வந்து 666 நீட்டோட ஸ்கோர் ஆகும், ரேங்க் வந்து 129 வந்து முடிஞ்சுது. அதே போல் பிசி பேக்வர்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் வந்து 653, அவங்களோட ரேங்க் வந்து 208 இருந்தது லாஸ்ட் இயர். ஸோ அதில் வந்து முடிஞ்சிருக்கு. பிசிஎம் பிசி முஸ்லீம் இவங்களை பொறுத்த வரைக்கும் 641 அவங்களோட நீட் ஸ்கோர், ரேங்க் முடிஞ்சது 306 முடிஞ்சிருக்கு. ஸோ எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 629 நீட்டில் அதில் 629 முடிஞ்சிருக்கு, அவங்களுடைய ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 444 இருந்திருக்கு இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா, எஸ்சியிலேருந்து ஒரு 1000 மேலே அவங்களோட ரேங்க் ஆனது போயிடும். 571 அவங்களோட நீட் ஸ்கோர் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு. தென் வந்து அவங்களுடைய ரேங்க்கு 1865. எஸ்சிஏ கேட்டகரியில் வந்து 512, அவங்களோட ரேங்க்கு 4580. எஸ்டி கேட்டகரியில் வந்து 490 நீட் ஸ்கோர் ஆகும், அவங்களோட ரேங்க்கு 5844 முடிஞ்சிருக்கு லாஸ்ட் இயர். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன், இது எல்லாமே ஜென்ரல் ரேங்க். ஜென்ரல் ரேங்க்கில் வந்து இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க இந்த வருடம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் இந்த ரேங்க்கை வந்து அதிகமாக எடுக்கணும்னு கூட கட்டாயம் இல்லை. ஒரு 5 ரேங்க்கு, ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸில் ஒரு 5 ரேங்க்கு, ப்ளஸ் ஆர் மைனஸில் ஒரு உங்களுடைய ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா நீட் ஸ்கோர் ஒரு 5 மதிப்பெண்க்குள்ளே ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸில் இருந்ததுனாவே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த காலேஜில். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிசிலேருந்து கனெக்ட் பண்ணினாவே ஓவராலாக ஒரு 550 அண்ட் அபோவ் அந்த ரேஞ்சில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுனால வாய்ப்புகள் உண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 500 கீழே வருதுன்னு சொன்னால் எஸ்டி கேட்டகரிக்கு மட்டும்தான் நமக்கு 400, 480, 490 அந்த ரேஞ்சுக்கு வருது. சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நமக்கு எந்த அளவு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் முடிஞ்சது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ அதற்கு முன்பாக இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும். இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் ரீ அலாட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது ஜென்ரல் கேட்டகரியில். இது வந்து 7.5% கிடையாது ஜென்ரல் கேட்டகரி. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன கட் ஆஃப் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீ அலாட்மெண்ட் எடுத்தவங்க, அதாவது செகண்ட் ரவுண்டில் தான் அவங்க ரீ அலாட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கும், திரும்ப வந்து ரீ அலாட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்தவங்க மதிப்பெண் ஓசியில் வந்து 665, கொஞ்சம் ஒரு மார்க் குறைஞ்சிருக்கு. பிசி கேட்டகரியில் 652, அவங்க நீட் ரேங்க் வந்து 212. பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா 637, அவங்களோட ரேங்க் 351. இது ரீ அலாட்மெண்ட் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து ரீ அலாட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அது எப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு 7.5% ரிசர்வேஷனில் வந்தவங்களுக்கு இந்த எம்எம்சியில் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கட் ஆஃபில் முடிஞ்சிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து 426 நீட் ஸ்கோராகவும் ரேங்க் 21 ரேங்க்கு. பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 351 நீட் ஸ்கோர்,
ரேங்க் 70, எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 439 நீட் ஸ்கோராகவும் 16 ரேங்காகவும் இருந்தது. எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 458 நீட் ஸ்கோர், அதே போல் ரேங்க் வந்து 12. எஸ்சிஏ கேட்டகரி வந்து நீட் ஸ்கோர் வந்து 325, அவங்களோட ரேங்க் 120. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் பொருந்தும், மீதி எல்லாருக்கும் வந்து ஏற்கனவே சொன்ன கட் ஆஃபை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் தான், ஆனால் இந்த அளவுக்கு லாஸ்ட் இயரை நீங்கள் இந்த வருடம் வந்து இதை விட அதிகமாக எடுக்கணும்னு கண்டிப்பாக அவசியம் இல்லை. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 ரேங்க் ஆர் 5 நீட் ஸ்கோர் இருந்தாவே உங்களுக்கு எம்எம்சியில் கிடைக்கிறதுனான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த விடையில் அடுத்த காலேஜில் எவ்வளோ நமக்கு இருந்தது அப்படின்றத அடுத்த விடையில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை தவறாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.